ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். நம்ம நேற்றைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம்னா, தமிழ்நாடு கவுன்சிலிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூ சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டுருக்கீங்க. பட் நிறைய பேருக்கு ஆல் இண்டியாவில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் டேட் ஓவர்லேப் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயத்த தெளிவான சிம்பிளான எக்ஸாம்பிள் மூலமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கவனிங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஒன் பற்றி நம்ம லைட்டாக மட்டும் பார்த்துடலாம். இங்கே ரவுண்ட் ஒன் அப்படிங்கிறது 17ஆம் தேதியில் ஆரம்பித்து ஆல் இண்டியா கவுன்சிலோட சஜஷன் படி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இங்கே 14ஆம் தேதியில் ஆரம்பிச்சிச்சு. அப்போ 23ஆம் தேதி வரைக்குமே ஷெடியூல் போட்டிருந்தாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் 21ஆம் தேதியில் ஆரம்பித்து 29ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிற மாதிரி கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த கைடன்ஸ் படி பார்த்தோம்னா கரெக்டாக ஆல் இண்டியாவில் 23ஆம் தேதி அப்படிங்கிறத தாண்டி இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் நமக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 25, 26, 27, 28, 29 தேதிகளில் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இன்னுமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்னுக்கு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, ரவுண்ட் ஒன்னு முடிஞ்சு போச்சு, அந்த கைடன்ஸ் இப்போ நம்ம பார்க்க வேணாம். இப்போ கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் டூவை ஃபோக்கஸ் பண்ணணும். ரவுண்ட் டூவில் இப்போ நம்ம தெளிவாக பண்ண வேண்டிய விஷயம், ஆல் இண்டியாவை நம்ம வாட்ச் பண்ணணும். ஆல் இண்டியாவில் வந்து என்னென்ன மாதிரி தேதிகள் எப்படி கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தா போதுமானது. சரி, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கவுன்சிலிங், பல சீட் இப்போ புதுசு புதுசாக சீட்டுகளை ஆட் பண்ணுறதுனால 19ஆம் தேதி வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, 5ஆம் தேதியில் ஆரம்பிச்சு 19ஆம் தேதி வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. சாய்ஸில் 16ஆம் தேதி, அதாவது நாளைய நாள் திங்கக்கிழமை 3 மணிலிருந்து இரவு 11:55 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்காக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. தேதி மறந்துடாதீங்க, லாக்கிங், ஆல் இண்டியா லாக்கிங் டேட் இருக்கு. ஆல் இண்டியா லாக்கிங் டேட் 16ஆம் தேதி. சரி, அது முடிஞ்சு 19ஆம் தேதி ரிசல்ட், 19ஆம் தேதி ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ தமிழ்நாடு கவுன்சில் என்ன ஆகிட்டு இருக்கு, தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் இப்போ நமக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதுலேருந்து 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டு 27ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கங்கிற மாதிரி கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பெஸ்ட்டான, இங்கே பாருங்கள், 19ஆம் தேதி நீங்கள் இப்போ ஆல் இண்டியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார்த்திக்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். கார்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் இண்டியாவில் ஒரு சீட் ஒன்று சாய்ஸ் ஃபில் அண்ட் சாய்ஸ் லாக் பண்ணிட்டாரு. அவருக்கு அந்த சீட் கிடைக்குமா கிடைக்காதானு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் ரவுண்ட் டூ வந்து ஆரம்பிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் கிடைச்சிச்சுன்னா தமிழ்நாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஏன்னா ஆல் இண்டியாவில் கிடைச்சிச்சுன்னா தமிழ்நாட்டில் வரதே இல்லையா, அப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இருந்தார் அப்படின்னா இந்த ஷெடியூலில் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமானா, ஒன்றும் இல்லை. 19ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஃபில் பண்ணிட்டா போதே. ஃபார் எக்ஸாம்பிள், 19ஆம் தேதி பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் தமிழ்நாட்டில், ஏன்னா 19ஆம் தேதி தெரிஞ்சிடும் கிடைக்குமா கிடைக்காதான்னு, இன்கேஸ் கார்த்திக்கு தமிழ்நாடு ஆல் இண்டியா லெவலில் வந்து அவருக்கு சீட்டு கிடைக்கல. இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் சாய்ஸ் லாக்குக்கான டேட் கொடுத்துருப்பாங்க. இங்கே 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொடுக்குறாங்க, இன்னும் நம்ம 2 நாட்களில் சேர்த்துக்கலாம். அப்போ கன்ஃபார்ம் தமிழ்நாட்டில் இன்னும் சாய்ஸ் லாக்கிங்கான டேட் தரல, கண்டிப்பாக இந்த நாட்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்காக அலோகேட் பண்ணுவாங்க. இது ஆல் இண்டியாவில் ரிலீஸ் பண்ண ஷெடியூல், இதுதான் ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கார்த்திக் வந்து 19ஆம் தேதி வந்து ஆல் இண்டியா கவுன்சில் ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம், ஓகே ஆல் இண்டியாவில் நமக்கு சீட்டு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் அவர் பார்த்துருவார். பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை கிடைக்கலனா 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதிகள் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 25ஆம் தேதி வரைக்கும் ஆல் இண்டியாவில் கிடைக்காத சீட்டை தமிழ்நாட்டில் சாய்ஸ் ஃபில் அண்ட் சாய்ஸ் லாக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓவர்லேப் ஆகாது. அதாவது ஆல் இண்டியாவை தெளிவாக முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் போதுமானது. அவருக்கு நிறைய தேதிகள் இருக்குது, இந்த தேதிகளில் அவர் புதுசாக சாய்ஸ் ஃபில் அண்ட் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ ஆல் இண்டியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவில் எந்த வகையான இந்த கிளாஸ் இருக்காது. இங்கே முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே முடிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரவுண்ட் டூவை ரிலாக்ஸ்டாக அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூக்கான கன்ஃபியூஷனுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விர்ச்சுவல் வேகன்சினா என்ன, அது ஆல் இண்டியா லெவல் அப்ளை ஆகிடுச்சு, தமிழ்நாடு லெவல் அப்ளை ஆச்சா ஆகலையா அப்படிங்கிறதுக்கான டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான வீடியோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் அப்லோட் ஆகிடும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அந்த கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கங்க. விர்ச்சுவல் வேகன்ஸோட இம்பார்ட்டன்ஸு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் மறக்காமல் பாருங்கள். வீடியோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித் எஜுகேஷன் அகாடமிக் சார்பில் நீட் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1 இயர் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் நாம் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த 1 இயர் ப்ரோக்ராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான
ஃபவுண்டேஷன் கிளாஸில் ஆரம்பித்து எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோச்சிங் கொடுக்க போகிறோம், எனக்கு ஒன்றுமே தெரியல சார் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்டூடெண்ட்டை எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு நீட்டோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஷார்ட்கட் டைம் மேனேஜ்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயார்படுத்த போகிறோம். ஸோ இந்த கிளாஸஸ் இந்த வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்க்கை வந்து நடைபெற்று இருக்கு. சரி, இதுக்கான சின்ன டீட்டெயில் மட்டும் பார்த்துடலாம். சேலத்திலேயே பைலிங்குவல் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நடத்தக்கூடிய நம்பர் ஒன் அகாடமி நம்ம அகாடமியாக இந்த வருஷம் இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியே பண்ணித்தரோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்த மாதிரி இதில் கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் ஹாஸ்டல் கேம்பஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபுட் எல்லாமே நம்ம ஓனாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எஸ்வி மயர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸ் கொடுத்துருக்கோம். ஃபீஸ் 65,000 சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண இயரை நம்ம டிரான்ஸ்பெண்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸு அதே மாதிரி வந்து கேம்பஸ் டூர் முன்னாடியே பார்த்துட்டு டேரெக்டாக நீங்கள் ஜாயினிங் வந்துடலாம். உங்களோட மார்க்குக்கு நம்ம ஸ்டாஃபும் நானும் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கான ஸ்கோரை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். பட் ஏன்னா மார்னிங் 5:30 ஆரம்பிக்கக்கூடிய கைடன்ஸ் ஈவினிங் 10:00 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இருக்க போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிவிஷன் கிளாஸ் கொடுக்க போகிறோம். நார்மலாக சப்ஜெக்ட் நடத்திட்டு ஃபேக்கல்ட்டி கிளம்பிடுவாங்க, எங்கே அப்படி இருக்காது. சப்ஜெக்ட் நடத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்டூடெண்ட் படிக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கான ரிவிஷன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரோவாக நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பயன்படுத்துங்க, பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. டெய்லி வந்து ஈவினிங் கிளாஸ் உங்களுக்கு நடத்தப்படுகிறது. ஸோ இது டெய்லி வந்து ஈவினிங் கிளாஸஸ் வந்து கொடுக்கறது மூலமாக ஈவினிங் ஒரு 5 to 6:30 ஒரு பிரேக் எடுத்துட்டு 6:30 மேலே உட்காந்து அகைன் படிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் என்விரான்மெண்டாக இருக்கும். இது வெறுமனே மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் கிளாஸ் நைட்டு போய் நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுங்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரோம் படிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி அந்த மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணலை அப்படின்னா அந்த போட்டியில் நம்ம பின்னடைகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக ஒரு ப்ரிப்பரேஷனோட ஸ்ட்ராட்டஜியோட நம்ம ஃபாலோ பண்ணணும். இது நம்ம கிளாஸில் கொடுக்கக்கூடியது. கூடிய விரைவில் நம்ம இணையதள வகுப்புகள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் தாராளமாக அதையும் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. என்னோட லெக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹவர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல ஆல்ரெடி யூடியூப் மெம்பர்ஷிப்புக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேயே பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்கட் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் கொடுத்துருப்பேன் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் லைவ் சாட் நான் ஆப்ஷனும் கொடுத்துட்றேன், அதில் நீங்கள் லைவாகவும் கொஸ்டின் கேட்க முடியும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கேவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸாம் பேப்பரில் அவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெளிவாக புரியும் நம்மளோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீரிப்பீட்டஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலேருந்து ஃபுல் டெஸ்ட் எப்படி படிக்கணும் எப்படி டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறது கைடன்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. மேலும் தகவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 9080549420 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபர்தராக இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்டுட்டு கவுன்சில் ரிலேட்டட் டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் நீட் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும்னா சித் எஜுகேஷன் அகாடமி கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கங்க, நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா. ஆல் தி பெஸ்ட். நம்ம நீட் 2025க்காக அலகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் நடக்குது. அந்த 1 இயருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறதா நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயந்தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம், மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க
அப்படின்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.